சமீபத்திலே நான் கேட்ட ஒரு சம்பவம், கத்தோலிக்க திருச்சபைகளினுடைய உலகத் தலைவராயிருக்கக்கூடிய போப்பாண்டவர் ஒரு முறை அமெரிக்க தேசத்துக்கு சென்றிருந்த பொழுது அவருக்கு ஒரு திடீரென்று ஒரு ஆசை, தான் தன்னுடைய காரை ஓட்ட வேண்டும், டிரைவர் இல்லாமல் டிரைவரை அருகாமையில் அமர்த்தி கொண்டு ஓட்ட வேண்டும் என்று ஆசை. டிரைவரும் யோசித்து சம்மதித்த பொழுது போப்பாண்டவர் காரை வாங்கி மிக வேகமாக காரை ஓட்டுகிறார். அதை பார்த்து கொண்டிருந்தாங்க காவல் அதிகாரிகள், ஏதோ ஒரு வாகனம் வேகமாய் செல்லுகிறதே, வேக கட்டுப்பாட்டை மீறி செல்லுகிறது என்று சொல்லி அந்த காவல் அதிகாரிகளும் வேகமாக துரத்தி கொண்டு போய் காரை மடக்கி பிடிச்சி பார்த்தா உள்ள உட்கார்ந்துருக்கிறவர் பயங்கரமான ஆள். ஷாக் ஆயிட்டாங்க காவல் அதிகாரிகள். உடனே மேல் அதிகாரிகளுக்கு தொலைபேசியில் அழைத்து இப்படி ஒரு காரை நாங்கள் மடக்கி பிடிச்சிருக்கிறோம், அவருக்கு எப்படி எங்களுக்கு ஃபைன் போடுறதுன்னு தெரியல, ஏன்னா அவர் ரொம்ப பெரிய ஆளாக இருக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே அங்கே கேட்டாங்களாம், ஏன் நம்ம பெரிய ஆள்னா நம்முடைய நாட்டின் அதிபரா இல்லைன்றாராம் இவர். சரி, நம்ம நாட்டின் அதிபர் இல்லைன்னா முன்னாள் அதிபர் ஏது வண்டி ஓட்டி இருக்காங்களா? அதுவும் இல்லை, அவங்களெல்லாம் விட பெரிய ஆள். ஏன்னா இவர் போப்பாண்டவரையே தனக்கு கார் டிரைவராக வச்சிருக்கிறாருன்னா பார்த்துக்கங்களேன், அவ்வளோ பெரிய ஆளுங்க, அவருக்கு எப்படிங்க நம்ம ஃபைன் போடுறதுன்னு சொன்னாங்களாம் அந்த காவல் அதிகாரிகள். பிரியமானவர்களே, பேசியிருக்கிறது நிருபம் முதலாம் இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் எப்படி சொல்லுகிறது? கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். பிரியமானவர்களே, பரலோகத்திலே கடவுளுக்கு அருகாமையிலே கிறிஸ்து இருக்கிறார், கிறிஸ்துவோடு கூட நீங்களும் அமர்ந்திருக்கிறீர்கள். வேதம் இதை உறுதிப்படுத்துகிறது. உங்களுடைய ஸ்தானம் மிக உயர்ந்த ஸ்தானம், கிறிஸ்துவோடு கூட இருக்கிறீர்கள். தைரியமாயிருங்கள், கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.